உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அவசியம். அந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து அந்த பாஸ்போர்ட்டு மூலியமாக தான் நம்ம வந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் போக முடியும். அப்படி பாஸ்போர்ட் எடுத்து போகிறப்ப வந்து அதில் ரெண்டு மூணு வழிமுறைகள் இருக்குது. சிலர் வந்து இந்த சுற்றுலாவுக்காக போவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டில் விசா எடுக்கிறப்ப வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு விசா எடுத்துக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த வெளிநாட்டில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த தாய்நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. ஒரு சிலர் வேலை செய்கிறதுக்காக போவாங்க, ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் விசா வந்திருக்கும், அந்த விசா காலங்களில் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, தேவைப்பட்டால் எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலான்னு. சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புனித இடமாக கருதக்கூடிய மக்கா நகருக்கு வந்து அவங்க ஆயிலில் ஒரு முறையாச்சும் அந்த ஹஜ்ஜுங்கிற புனித யாத்திரை போகணுங்கிறதுனால அப்படி போகிறதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்படி பலரும் பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த நோக்கம் பயணம் நிறைவேறின பிறகு அந்த பாஸ்போர்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த உள்ளே வந்து பெட்டியிலையோ அல்லது பீரோவிலையோ ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருவாங்க. அந்த பாஸ்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மைனர்களுக்கு வந்து அதிகமான காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த வயசானவங்களுக்கு வந்து 10 வருஷம்தான் அதோடைய டேட்டு வேலிடிட்டி டேட்டு கொடுத்துருப்பாங்க. இதை பெரும்பாலும் யாருமே கவனத்தில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க, எடுத்து ஒரு அடுத்த வருஷத்தில் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலா பயணமோ அல்லது வேலைக்கான பயணமோ அல்லது ஒரு யாத்திரை பயணமோ போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்த பிறகு அதை பீரோவில் வச்சுருப்பாங்க, அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அப்புறம் இதை மறந்துட்டு அவங்க இந்த உள்நாட்டில் பல வேலையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 வருஷங்கிறது கிட்டத்தட்ட ஓடி போயிருக்கும். கடைசியில் இந்த ஒரு 10 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயணத்திட்டம் வரும். பயணத்திட்டம் வரப்போ தான் பாஸ்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க, அது ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிருக்கும், டேட்டு முடிஞ்சு போயிருக்கும். அப்போ அவங்க என்ன நினச்ச மாதிரி போக முடியாது, ஆகா நம்ம இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தடாப்படான்னு ஏதாச்சும் வேலை பார்த்து திருப்பி அவங்க அந்த பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்கோ அல்லது மறுபடியும் அதை வந்து போகிறது மூலமான செய்கிறதுக்கு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால் இவங்களோட பயண திட்டங்களை வந்து நிறைய தடை வந்துடும். இந்த மாதிரி நிறையா பேரை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனால் இது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து ஒரு அருமையான ஒரு யோசனையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நவீன காலம் ஆயிடுச்சுங்கள்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு SMS அனுப்புகிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு மேலே வந்து பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து பார்ப்பேன்னு ஒரு 3 மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 6 மாதத்துக்கு வேலிடிட்டி இருக்கணுங்கிற நாட்டுக்கு நம்ம போக முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு குறைஞ்சது 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும், அப்படி இருந்தால் தானே எங்கள் நாட்டுக்கு வர முடியுன்றவாங்க. அதனால் என்ன பண்ணிடுச்சு இந்த அரசாங்கம் வந்து, 9 மாதங்கள் ஒரு பாஸ்போர்ட்டு டைம் முடிய போகுதுன்னா, எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே 9 மாதங்களில் ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் வச்சுருக்கிற அந்த பாஸ்போர்ட் வந்து காலாவதியாக இன்னும் 9 மாதங்கள் இருக்குது, நீங்கள் இதை கவனத்தில் வச்சுங்க, ரினியூவல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கை வரும். அடுத்து என்ன பண்ணால், 7 மாதத்தில் ஒன்று வரும். இது ரெண்டையும் எடுத்து இவங்க சுதாரிச்சுக்கிட்டு இவங்க நிச்சயமாக போகிறாங்க போகலை அதை ரினியூவல் பண்ணுறதுக்குள்ள ஒரு கவனம் வச்சு குறிப்பாக மாற்றி வச்சுட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பிரயாணங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு நல்ல முயற்சியை இந்த பாஸ்போர்ட்டோட டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத உண்மையில் பாராட்டக்கூடியதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ வந்து அந்த அதாவது மின்னணு சேவைகளில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப சுலபமாயிருச்சு. இவங்க வந்து அப்பப்போ போய் செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. அந்த பாஸ்போர்ட்டு எல்லா டீட்டெயிலையும் எடுத்து யார் யார் பேர் எப்போ அவங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது, எக்ஸ்பைரிக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு மெசேஜ் போனது மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கக்கூடிய பயனாளிகள் வந்து பயன்பெறுவாங்க. இந்த பயன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கு. மேலே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் விசாரணை, இதை பற்றிய விண்ணப்பம், இதை பற்றிய விசாரணைக்கெல்லாம் வந்து www.passportindia.government.in இணையதளத்துலேயும் நீங்கள் இதை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து டோல் ஃப்ரீ ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க, 1800-258-1800. இந்த டோல் ஃப்ரீலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர வளர நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வசதிகள் வருது. இந்த வசதிகளை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து நிச்சயமாக வந்து விழிப்போட விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிற தகவலை தான் இந்த உள்ளத்தொழில் சேனலில் சொல்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க,
இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து கேஸ் புக் பண்ணோம்னா முன்னாடி வந்து ஃபோன் போட்டு ஃபோன் புக் பண்ணுவோம், அந்த டீலர் எடுப்பார், நம்மளுடைய டீட்டெயிலை சொல்லுவோம், அப்புறம் அவரை பதிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து நாலு நாளில் வரும், அஞ்சு நாளில் வரும், ஒரு வாரத்தில் ஒன்று அனுப்பிச்சு வைப்பார். இப்போ அப்படி இல்லை, நம்ம வச்சுருக்கிற மொபைலை வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மொபைலை அடித்து கேஸ் புக்கிங்னு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம், கேஸ் புக்கிங்கில் அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம், பேச ஆரம்பிச்சிடும், உங்கள்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் வந்து இந்த கேஸ் பதிவு செய்யணும்னா எண் ஒன்றே எழுத்துங்களுங்க. அப்போ ஒன்றை ப்ரெஸ் பண்ணோன்னா சரி இவங்க வந்து கேஸ் தான் புக் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிடும். உடனே அது ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கும், இதுதான் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், இத்தனை நாளில் வரும், ஆட்டோமேட்டிக்காக அத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து அந்த சிலிண்டர் வந்துடும். அந்த ஒரு நடைமுறை இப்போ வந்து நம்மளுக்கு சுலபமாக இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த இந்தியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் கட்டணத்தையும் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தலான் இருக்காங்க. இதுவும் ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து கேஸ் புக் பண்ணியிருக்காரு, அவருக்கு கேஸை கொண்டு வர்றாங்க, அந்த வீட்டில் உள்ள தலைவர் வந்து வீட்டுக்காரர் வந்து அவர் ஆஃபீஸுக்கோ அலுவலகத்துக்கோ வெளியே போயிட்டுறாரு, அந்த வீட்டில் அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க, அவங்க கொண்டு வந்தால் 800 ரூபா 900 ரூபா கொடுங்கம்பாங்க. எல்லார்ட்டையும் எந்த நேரமும் காசு இருக்க வாய்ப்பு இல்லையில, அப்படி இல்லைங்கிறப்ப என்ன பண்ணோம், இவங்க வந்து முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ என்கிட்ட காசு இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், சிலிண்டர் கார் சும்மா போட்டு போயிடுவார், இன்னும் காசு கொடுமா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாரு. அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிரமம் வருங்கிறதுக்காக இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழிமுறையும் நீங்கள் இந்த இந்தியன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆன்லைன் பேமெண்ட்ங்கிறப்ப நம்ம வந்து நல்லா தெரியும்ல, மொபைல்லேயே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது, பேங்கில் நெஃப்ட் கொடுக்குறது, இது மாதிரி செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் பே பல பே வச்சுருக்காங்கல்ல, அது ஏதாச்சும் ஒரு பேயை பிடிச்சி அவங்களுக்கு வந்து அடித்து விரட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு காசு போய் அவங்களுக்கு சேர்ந்துடும், நம்மளுக்கு சிலிண்டர் வீட்டுக்கு வந்துருங்கிற மாதிரி இந்த ஆன்லைன் பேமெண்ட்டையும் அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மாட்ட காசு இல்லாட்டி உடனே அவங்க வீட்டுக்கு இவர் இது மொபைல் இருந்து இதுட்டு அந்த மொபைலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வசதி இருந்தால் இதுவே என்ன பண்ணிடும், நெட் பேங்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். சரி இந்த அம்மாட்ட காசு இல்லைன்னா உடனே வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணோம், என்னங்க கேஸ் புக் பண்ணால் வந்திருக்கீங்க காசு இல்லை, நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க, அவர் டக்கு கொடுக்கணும், அடிச்சு என்ன பண்ணுவார், பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார், சிலிண்டர்காரர் பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இப்படி ஒரு வசதியும் பண்ணியிருக்காங்க. ஆக வந்து தகவல் தொழில்நுட்பம் முன்னேற பல வசதிகள் வருது, அந்த வசதிகளை வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு நல்ல தகவலை தான் இந்த உள்ளத்தோல் அப்படி சேனல் மூலமா சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே செய்திகள் உண்டை என்றும் உங்களை வந்து சேரணும்னா நீங்கள் இந்த உள்ளத்தோல் அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.